நமஸ்காரம். பகவத்கீதா 8வது சாப்டர் 7வது ஸ்லோகம். பகவான் அர்ஜுனனுக்கு அந்த அர்ஜுனன் கேட்ட அந்த 7வது கேள்வி, மரணத்தும் போது நான் உங்களை எப்படி நாங்கள் வந்து அறியப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லின்றிருக்கார். இப்போ இந்த 7வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறது, ஏன்னா ஏற்கனவே 5-6 வந்து சொல்லிட்டார், யார் ஒரு என்ன எதை பற்றி அந்த மரண காலத்தில் ஒத்த நினைக்கிறானோ அதுவாகவே அவன் ஆவான் அப்படின்றார். அதாவது அடுத்த ஜென்மத்தில் அவன் அது அந்த ரூபத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 6வதுல சொல்கிறார், யார் வந்து அந்த மரண சமயத்தில் என்ன நினைக்கிறாளோ அவள் வந்து என்னை என் நிலையை அடைவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை வந்து ஐஸ்வர்யார்த்திக்கு சொல்கிறார், கைவல்யார்த்திக்கு சொல்கிறார், பகவல்ய பார்த்திக்கும் சொல்கிறார். எப்படி யார் யார் எப்படி எப்படி அடைவா, இந்த மூணு பேருக்கும் என்ன காமனாக அவள் எப்படி என்னை உணர்வா அப்படின்றதையும் சொன்னார் அவர். ஆனால் இப்போ இந்த 7வது ஸ்லோகத்துலேயும் அதை தான் அவர் கண்டினியூ பண்ணுறார். ஸோ பகவான் அர்ஜுனன்ட்டு சொல்லும்போது, ஆகையால் அர்ஜுனா, அதாவது கடைசி நிமிஷத்துலவும் நீ என்னை நினைக்கும் போது நீ என்னையே வந்து அடைகிறார், என்னுடைய நிலையை அடைகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட பார்த்தோம், எப்படி ஜடபரதன் வந்து அந்த மானையே நினச்சிட்டு இருக்கனால மானாக பறக்கிறார் பார்க்குறோம். அப்புறம் இன்னும் கூட ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வந்து நம்ம பாகவத புராணத்தில் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது ஒரு புரஞ்சனன் ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணுறா, தன்னுடைய மனைவி மேலே அவனுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவன் வந்து அதனால் அந்த மரண தருவாயிலையும் வந்து தன்னோட மனைவியே நினச்சிட்ருக்கான். ஸோ அதனால் அடுத்த ஜென்மத்தில் பிறவியில் வேணவா பிறக்கிறான்னு அந்த ஒரு பெண்ணாக பிறக்கிறார் அவர். அந்த பெண்ணாக பிறக்கிறது எப்படின்னா, அந்த பெண் ஒரு விதர்ப நாட்டோட பெண்ணு, அந்த டாக்டர் ஆஃப் விதர்பா பிறக்கிறார் அவர். அதே மாதிரி ஒரு செயின்ட், ஒரு ஞானி மித்திலா ரகனான் உடைய நகரத்தை ஞானி. அந்த ஞானி ஒரு காபுலர்கிட்ட ஒரு சாண்டல் பண்ணி கொடுக்க சொல்கிறார். ஆனால் அவர் வந்து அதுக்கு பணம் கொடுக்கல, அதனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அதனால் அதை வந்து அவங்க கொண்டு போய் கொடுக்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தார். அதனால் அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, ஐயோ அவனுக்கு நம்ம கொடுக்கலையே கூட அதே தான் அவர் நினச்சிட்டு இருக்கார். அதில் அவர் அடுத்த ஜென்மத்தில் அவர் வந்து ஒரு காபுலரோட பையனாக பறக்கிறார். அப்போது அந்த முன் ஜென்மத்தில் அவர் என்னத்தை எப்படி அந்த கடனால் அவருக்கு கொடுக்க முடியாமல் இருந்தாரோ, இவர் கடைசி மட்டும் அந்த பிள்ளை அப்பாவுக்கு இவர் வந்து அந்த கடனை தீர்க்கிறாராம். அந்த மாதிரி ஒரு ஜென்மம் எடுக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் நம்ம வந்து அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில் பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த அதுவாக தான் நம்ம பிறக்கிறோம், அந்த நிலையை நம்ம அடையிறோம் அப்படின்றார். அப்போ என்னையே நினச்சி இருந்தேன்னா என்னுடைய நம்ம பகவானாக மாற முடியாது, ஆனால் பகவானோட நிலை அடையிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அதனால தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது ஆகையால் அர்ஜுனா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீ எல்லா காலங்களும் இடைவிடாமல் என்னையே தொடர்ந்து நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதோட அவர் இல்லை என்ன சொல்கிறார் அப்படின்னா, போரும் புரிவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நடுவில் வந்து போரை சொல்லிட்டார் அவர். இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது நீ போரும் புரியணும், ஏன்னா அதுதான் அர்ஜுனனுடைய டியூட்டி. அதனால் அது சொல்கிறார் அவர். இவ்வாறு என்னிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட மனம் புத்தியுடன் கூடியவனாக நீ ஐயமின்றி என்னையே அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். அந்த போர் அப்படின்னு அவர் ஏன் அது அந்த இடத்துல நடுவில் அவர் சொல்கிறார் இங்கே அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அர்ஜுனனுக்கு வந்து அவனோட டியூட்டி அவன் விடக்கூடாது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே அப்ளிக்கபிள் தான். நம்ம என்னென்ன யார் யார் என்னென்ன ப்ரொஃபஷனில் இருக்கோமோ, யார் யார் என்னென்ன தொழில் பண்ணுறோமோ, நம்மளுடைய தொழிலை நம்ம விடக்கூடாது. நம்மளுடைய அந்த தர்மத்தை நம்ம விட, ஸ்வதர்மா அதை நம்ம விடவே கூடாது. அந்த ஸ்வதர்மா நம்மளுடைய அந்த கர்மம் பண்ணும் போது எப்படி வந்து நம்ம பகவான்கிட்ட நம்மளோட மனசையும் புத்தியும் கொடுத்தணும், மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் அவர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிடணும். பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஸ்வதர்மாவை பண்ணணும், டியூட்டியை பண்ணணும். ஏன்னா டியூட்டி பண்ணாமல் இருக்கிறதே தப்பு. இதெல்லாம் அந்த முன்னாடி ஸ்லோகத்திலே சொல்லிட்டுருவார். அதனால் திருப்பியும் இந்த இடத்துல வந்து கர்மயோகியை பற்றி சொல்கிறார். எப்படி கர்மயோகம் பண்ணணும், ஏதாவது பகவானே
நினச்சி நம்ம எந்த வேலையும் பண்ணணும். பகவானுக்கு அந்த நம்ம என்ன பண்ணுறோமோ அதையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கணும். நான் தான் கர்த்தா அப்படின்னு அப்படின்ற ஒரு நினைவு இல்லாமல் இருக்கணும். எல்லாமே பகவான் அப்படி இருக்கிறது, நம்ம பகவானோட ஸ்மரணையிலே தான் இருக்கும். இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கேன் பகவானே அப்படின்னு சொல்லி அவர் பேரை பற்றி அவரை நினைத்து அவர் பேரை சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து மறக்கிறதுக்கே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஏன்னா சதாசாரம்னு அவரை நினச்சிட்டு இருக்கோம். எது வந்தாலும் அவன் தான். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சாமான் வாங்கினாலும் பகவான்கிட்ட தான் சொல்லணும். ஐயோ பகவானே தேங்க், நம்ம சொல்கிறோம் இல்லை தேங்க்யூ பகவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு சாப்பிட்டாப்பட உடனே தேங்க்யூ பகவான் இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடு எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம பகவான்கிட்ட பகவானை தேங்க் பண்ணுறோம், பகவானை நினைக்கிறோம். ஸோ இதை தான் இந்த கர்மயோகி அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்கிறார். கர்மயோகத்தில் இதை தானே சொல்கிறார், எதை பண்ணாலும் அவரை நினைத்து பண்ணு, அவருடைய பேரில் பண்ணு. அப்போது அவர் தான் கர்த்தா, நம்ம கர்த்தாவே கிடையாது. அவர் நம்மளை நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது அவர் நம்ம மூலம் பண்ணுறார். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். ஆனால் எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து அதுக்கான பலனும் எதிர்பார்க்கக்கூடாது. இது பண்ணுறேன் இந்த காரியம், ஆனால் இந்த பலன் எனக்கு அப்படின்றப்போ நம்ம செல்ஃபிஷ் ஆகிடுவோம். ஸோ அப்போ வந்து இந்த பலன் எதிர்பார்க்காம இதை என்னுடைய டியூட்டியாக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதை தான் கர்மயோகத்தில் அவர் சொன்னார். ஸோ இந்த கர்மயோகத்தை ரீட்ரேட் பண்ணுறார் இந்த இடத்துல, இந்த ஸ்லோகத்தை திருப்பியும் அதை தான் கொண்டு வரார். அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. என்னோட சொல்லிட்ட நீ போர் புரி அப்படின்ட்டு, நீ வந்து உன்னுடைய வேலையை பாரு. ஏன்னா அவர் நம்மளை வந்து நீ உயிரோடு இருக்கும்போது, நீ ஒரு நாளும் நீ வாழ்ந்துட்டு இருக்கும்போது பகவானே நினச்சிட்டு இருக்கணும். அப்போ எப்படி நினைக்கிறதுன்றது தான் இந்த இடத்துல கர்மயோகத்தை கொண்டுறாரு. அப்போ ஏன்னா அர்ச்சுனன் வந்து அந்த இறப்பை பற்றி தான் இங்கே கவலைப்பட்டுருக்கான். அடுத்த வாழை இறந்து போயிடுவா, வாழை நான் கொண்டு விடுவேன்னு அப்படிலாம் அவன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போது அவன் எதிர்க்க வந்து அந்த இறப்பு வந்து அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அதை தான் சொல்கிற பகவான், நீ வந்து நீ சதாசர காலமும் நீ வாழ்ந்துட்டுருக்க ஒரு நாளும் ஒரு நொடியுமே என்னையே நினச்சிட்டு, நீ அப்படி என்னையே நினச்சிட்டு உன்னுடைய அந்த புத்தியையும் உன்னுடைய அந்த மனசும் என்கிட்ட கொடுத்துடும். அதை நீ என் மேலே செலுத்து, நீ பாட்டு நீ வந்து போர் புரி. ஏன்னா அதை நீ பண்ணியே ஆகணும், நீ அதை பண்ணிட்டு அப்போது ஒரு கர்மயோகியாக நீ பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் சொல்லும்போது நமக்குள்ளே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இதை இதுலேருந்து நமக்கான அது அங்கே அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அர்ஜுனா நீ போர் புரிவாயாகன்னு சொல்லிட்டார். ஏன்னா நீ இதை பற்றி இறப்பை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாமே நீ என்னுடைய பேரை சொல்லி நீ பாட்டு, நான் உனக்கு கொடுத்த இந்த வேலையாக நீ நினச்சி நீ பாட்டு நீ பண்ணு. அப்போ எனக்கு கண்ணன் கொடுத்துருக்கான் நான் பண்ணுவேன். அப்போ என்னோடய பகவான் ஸ்மரணையே இருப்பேன், நான் பகவானே நான் நினச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மைண்ட் வந்து பகவானை விட்டு போகவே போகாது. ஏன்னா அர்ஜுனனுக்கு தானே அந்த சந்தேகம் வந்தது, இப் நாங்கள் வந்து உன்னை மறந்து போயிட்டோன்னா அந்த சமயத்தில் எனக்கு வந்து என்னுடைய மைண்டு வந்து அந்த ஞாபகத்தில் இல்லாமல் இருந்தால் இப்போ நமக்காகவே அதெல்லாம் தோன்றது. எப்படி ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துனா என்ன பண்ணுவோம், இல்லை ஒரு கோமா ஸ்டேஜில் போனால் என்ன பண்ணுவோம், நம்மளால் வந்து மறந்துடுமோ பகவானை நினைக்க மறந்துடுவோம்னா, அது பகவானை நினைக்க மறக்க மாட்டோன்றதை தான் நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஏன்னா அந்த தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தாட்ஸ் இருக்கும்போது நம்மளோட மைண்டை வந்து தட் வாஸ் கோயிங் ஆன், அது வந்து ஒரு கண்டினியூஸாக அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. எப்படி பகவான் நினச்சிட்டே இருக்கோம், ஸோ நம்மளுடைய அந்த மைண்டுக்குள்ளே அது ஒரு பிக்சர் மாதிரி போயிட்டே இருக்கும். பகவானே நினச்சிட்டு இருக்கோம் பகவானே. ஏன்னா பகவானே எந்த குளத்துலையும் நினைக்கலாம், எந்த நாமத்துலேயும் நம்ம சொல்லலாம். ஸோ அது சொல்லிகிட்டே இருக்கச்சு அப்போ வந்து மைண்டுக்கும் அந்த டிஸ்கனெக்டே ஆகாது. ஸோ அதை தான் சார் டிஸ்கனெக்ட் ஆகச்சு நமக்கு மறந்து போகும், அதே ஆகாது. ஸோ இதை தான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து எது இப்போ குழந்தையிலேருந்து நமக்கு அந்த பெருமாள் செவிக்கிறது, பெருமாளை நினைக்கிறது, எல்லாத்துக்கும் பெருமாளே அவனால் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட் வந்து நமக்குள்ளே போயிடணும். போகும்போது நம்ம எந்த சமயத்துலையுமே நம்ம அதான் மறக்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த டவுட்டே வர மறந்துடுவோமோ அப்படின்ற டவுட்டே நமக்கு வராது. அதை தான் இங்கே சொல்கிறார். ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒரு சாதாரண மனுஷாலாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்க்க வந்து நிறைய வேறு வேறு தாட்லாம் வருது. நான் வந்து புது புடவை வாங்கியிருப்பேன், ஆஹா இந்த புடவை நான் எப்போ கட்டிப்பேன், இல்லை நான் ஒரு நல்ல ஜுவல்லரி வாங்கியிருப்பேன், அது எப்போ நான் போட்டுக்கலாம், என்ன பண்ணலாம், இது வாங்கினேன்னா அதை எங்கே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாட் தான் எனக்கு போயிட்டே இருக்கு மெட்டீரியல் மேலே. ஸோ இது என்ன அது இந்த தாட்லாம் வரும்போது அதெல்லாம் உயர்ந்த தாட் இல்லை நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வருது இல்லை மனுஷாலை பற்றி நினைப்போம். அப்போது இது எதுவுமே உசந்தது கிடையாது, பகவானோட இது எதுவுமே உயர்ந்தது கிடையாது. ஸோ இதனால் நமக்கு என்ன பலனா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
ஸோ எது உயர்ந்தது, எதனால் நமக்கு பலன், எது நமக்கு பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறது, ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துன்னு போகிறது அப்படின்றத வந்து அந்த ப்ராசஸ், அதாவது அந்த மென்டல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கணும், அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும். அப்போ போகும்போது நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட தாட்ஸ் எல்லாம் தள்ளிடும், தள்ளிட்டு பகவானை பற்றியே தான் நினைப்போம். அப்போ பகவானை பற்றி நினைக்கும் போது நமக்கு வந்து அந்த மறப்போம் அப்படின்ற ஒரு வேலையே வரவே வராது. ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து அவர் கர்மயோகத்தை சொல்கிறார். இது வந்து நம்ம கடைசி நிமிஷத்தில் மட்டும் பகவானை நினைக்கிறோமா அப்போ முடியுமா அப்படின்னு அப்படி இல்லை, நம்ம எப்போவுமே நினைக்கணும். அதுதான் சொல்கிறார் பா, நீ வந்து ஒரு ஒரு எந்த கர்மம் பண்ணாலும், அதனால தான் இங்கே கர்மயோகத்தை கொண்டு வந்துட்டார். கர்மயோகத்தை கொண்டு வந்து ராஜனா நீ போய் நீ வந்து போரிடு, நீ வந்து உன்னோட மனசையும் புத்தியும் என்கிட்ட விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மனசும் புத்தியும் அப்போ என்கிட்ட விட்டுனா பகவான் 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 நான் பகவான் அந்த நினைப்பிலேயே நம்ம இருக்கோம், அவனோட நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பகவான் நம்ம சொல்லும்போது கூட பகவான் நல்ல பாரத்தை போட்டு நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் அங்கே பகவானே சரி நான் நீ எனக்கு இது கொடுத்துருக்கேன், நான் உன்னை நினச்சி நான் இதை இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சொல்லும் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு வேறு எந்த தாட்டுமே வராது, அதான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது எதுவுமே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவர் கர்மயோகத்தை முன்னாடியே கர்மயோகத்தை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார், அதை இங்கே எடுத்துன்னு வந்துட்டார். அப்போ அந்த தியானம், அந்த தியானம்ன்றது நமக்குள்ளே வரும், அதுதான் இப்போ சொல்கிறார் அர்ஜுனருக்கு. நீ அந்த தியானம் தியானத்தில் நீ வந்து நான் இப்போ தியானம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு மெட்டீரியல் இருக்கக்கூடாது தியானத்தில், தியானத்தில் பகவான் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட தாட்ஸ் எல்லாம் தள்ளிட்டு எப்படி பகவானை கொண்டு வருவோம் அந்த தியானத்தில் அப்படின்றத தான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நான் கடைசி நிமிஷத்துலாம் பகவானை நினைக்கிறேன் போருமா அப்படின்னா கடைசி நிமிஷம் போராது. அப்போ மட்டும் திடீர்னு அப்போ வந்து திடீர்னு பகவான் வந்து ஞாபகம் வருமானா வராது, அது அப்போ அந்த சந்தேகம் இருக்க தான் இருக்கும். ஆனால் நான் வந்து முன்னாடியிலேருந்தே பகவானே நினச்சிருந்தேன்னா அப்போ நான் பகவானை நினைக்காத நொடியே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம இருப்போம். ஸோ அதை தான் சொல்கிறார் இவர். அது வந்து அந்த ஸ்லோகம் சொல்லும்போது சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த அதாவது உறுதி, இது உறுதி அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீ போய் மனசில் வந்து வேறு எதுவுமே இல்லாமல் அது எல்லாத்தையும் எனக்கு என் பக்கம் செலுத்தி விட்டு நீ வந்து போய் சண்டை போடு அப்படின்றது. ஏன்னா டியூட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டியூட்டி அப்படின்றது பக்கம் டியூட்டி அந்த வித் பாடி அப்படின்னு சொல்வார் பகவான். வந்து அதை தான் சொல்கிறார், உன்னுடைய டியூட்டியை பண்ணுறதுக்கு தான் உன்னுடைய உடம்பு இருக்குது. ஸோ உடம்பு இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அது வந்து டு டூ சர்வீஸ். அது வந்து பகவான் நமக்கு கொடுத்துருக்க அந்த உடம்பை வச்சு தான் அந்த கர்மங்கள் பண்ணோம். அதுவும் எப்பேற்பட்ட கர்மம் பண்ணணும், பகவானுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அந்த கர்மங்கள் பண்ணணும், அதுதான் சொல்கிறார். அப்போ நம்ம அது பண்ணும்போது நம்ம வி ஷுட் கீப் அவர் மைண்ட் அட்டாச் டு பகவான், அதை தான் சொல்கிறார் இந்த இடத்துல. அவர் சொல்கிறார் டூ டியூட்டி வித் யுவர் பாடி அண்ட் கீப் யுவர் மைண்ட் அட்டாச் டு மீ அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தை திருப்பி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் அர்ஜுனாட்ட சொல்ல, நீ வந்து உன்னுடைய வேலையை பார், நீ வந்து ஒரு போர் வீர, நீ வீரன், நீ வந்து ஒரு ராஜா, நீ வந்து ஜனங்களை காப்பாற்றணும், தர்மத்தை காப்பாற்றணும், அதனால் நீ வந்திருக்க, அதனால் நீ பண்ணு, நீ உன்னுடைய வேலையை நீ பண்ணு. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தான், இந்த நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் அதற்கான தர்மம் என்ன அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ஒரு பொசிஷனில் இருந்து அதை பவரையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஒரு அதர்மமான இது பண்ணுறத கூடாதுன்றது தான் இங்கே வந்து ஹிடன் வேல்யூ. ஸோ நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், அதுக்கான தர்மம் என்ன, அதோடு ஹானஸ்ட்டாக நான் பண்ணணும். அதனால் வந்து மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகணும். ஸோ அதனால் சொசைட்டி பெனிஃபிட் ஆகணும். அந்த மாதிரி அடுத்தவாளுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்றத வச்சு தான் நான் என்னுடைய கடமையே நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய பொசிஷனை வச்சு நான் அதை தப்பாக யூஸ் பண்ணி எனக்கு மட்டும் செல்ஃபிஷாக எனக்கு என்ன லாபம் வரும் அதில் அப்படின்றது பண்ணக்கூடாது. அது அப்போது நான் வந்து அந்த ஜனங்களுக்கு பண்ணணும் மற்றவாளுக்கு பண்ணணும்னு வச்சு நான் வந்து என்னோடய அந்த பகவானோட நினைப்பு இருந்தால் தான் நான் அந்த மாதிரியே நினைப்பேன். இல்லைன்னா அந்த பகவான் அந்த ஆன்மீகம் அதெல்லாம் இதனால் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் நான் என்னை பற்றியே நினைப்பேன். இது தான் இதில் இருக்கிற வேல்யூ, இந்த மெசேஜ் தான் பகவான் நம்ம கொடுக்குறார். ஸோ இந்த லா ஆஃப் கர்மா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து அவர் கர்மயோகத்தை கொண்டு வர்றார், இங்கே லா ஆஃப் கர்மாவை கொண்டு வர்றார். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு ஒரு கர்மாவுமே நம்ம ஒரு ஒரு வேலை பண்ணும்போது அது வந்து இஃப் இட் இஸ் பர்ஃபார்ம்டு வித் அட்டாச்மெண்ட், அதாவது அது கூட நான் இதை நான் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், நான் இது பண்ணுறேன், இதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு அட்டாச்சாக நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி வேறு அந்த ஒரு எண்ணத்தில் பண்ணினோன்னா அது வந்து கார்மிக் ரியாக்ஷன், அதுக்கான பலன் த
நம்ம ஒரு ஒரு கர்மா பண்ணும்போது பாவம் புண்ணியம் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே இதோட வரும். அதுவே நான் அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இது ஒரு இது ஒரு எனக்கு கொடுத்துருக்கான், பகவான் கொடுத்துருக்கான், இது எனக்கு ஒரு டியூட்டி, அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணும்போது, அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் பண்ணும்போது, நான் வந்து எந்த காரியம் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு பயமும் வேண்டாம், ஐ நீட் நாட் ஃபீல் கில்ட்டி, ஏன்னா அது வந்து ஒரு நல்லதுக்காக தான் பண்ணுறேன். அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது நான் வந்து அது அந்த தைரியம் வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம எதாவது இதனால் நம்மளை யாராவது சொல்வாளா, நமக்கு எதாவது நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிலாம் நினைக்கிறோம். அதுவும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கண்டிஷனில் நம்ம இப்படி தான் நடந்துட்டுருக்கு நம்ம லைஃபு. ஆனால் நான் வந்து எப்படி எப்போ வந்து ஒரு மற்றவாளுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ நான் அது பண்ணணும். அதை அந்த நல்லது பண்ணுறது தான் அங்கே வந்து, ஏன்னா என்ன நான் அந்த அட்டாச்மெண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன், பகவான் தான் இது பகவான் எனக்கு கொடுத்துருக்க இந்த இது பணி அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் நமக்கான அட்டாச்மெண்ட்டாக நான் வந்து என்னோடய பொசிஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இதை தான் பகவான் இங்கே அந்த லா ஆஃப் கர்மாவையும் பியூட்டிஃபுல்லாக இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை கொண்டு வரார். ஸோ அர்ஜுனன் சொல்கிறார், எல்லா அட்வைஸ்லாம் பண்ணுறார், நீ வந்து என்னோட உன்னுடைய மனசையும் புத்தியும் என்கிட்ட செலுத்தி நீ போ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அப்படி இருக்கச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா ரொம்ப இன்னுமே வந்து சரி பகவான் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம வந்து அந்த ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருக்க அந்த வேலையே பண்ண முடியும். அதுதான் சொல்கிறார். அப்போது பகவான் அந்த அர்ச்சனை சொல்கிறார், நீ இதெல்லாம் பண்ணு, இப்படி பண்ணினா நீ என்னையே வந்து சேர்ந்து விடுவாய் அப்படின்னு அந்த இதுவும் அஷ்யூர் பண்ணுற, நீ இதெல்லாம் பண்ணு, நீ என்னை என்னிடமே நீ வந்து சேர்ந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த இந்த இதுதான் ஸ்லோகம். ஸோ இதெல்லாம் இதில் என்ன தடங்கள் அப்படின்றது தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஸோ நம்மளோட தடங்கள் நம்ம பார்த்துட்டோம், அதாவது நமக்கு வந்து மீதி தாட்ஸ்லாம் வருது, தாட்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் ஆசைகள் அந்த இதான் இல்லாமல் மீதி பகவானோட அடுத்த யாருமே வசதி கிடையாது. ஸோ அந்த அவா மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டு, இவாளை விட்டு போகிறோமே அவாளை விட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் பகவானே அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த பகவானோட ஸ்மரணம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது போகவே போகாது. அப்போது அந்த மாதிரி நம்ம கடைசி சமயத்தில் அவரே வாழ்நாளெல்லாம் நினைக்கிறோம், அதனால தான் நம்மளால் கடைசி நேர டைம் நினைக்க முடியாது. ஸோ அப்போது பகவான் என்ன சொல்கிறது, ஆமாம் நீ என்னுடைய நிலையை அடைவான்னு அவர் அஷ்யூர் பண்ணுறார். ஸோ இந்த இடத்துல அர்ஜுனன் எனக்கு அஷ்யூர் பண்ணுறார், அது மூலம் நமக்கும் சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகம் மூலம் நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாசுரம், பாசுரம் வந்து திருமேசை பிரானோட பாசுரம் நான்காம் திருவந்தாதியிலேருந்து. அவர் வந்து ஆழ்வார்கள் எல்லாருமே இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அவளோட ஒரு ஒரு பாசுரமும். ஸோ இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறேன்னா, என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தை வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திரு இருந்த மார்பன் சிறீதரனுக்கு ஆளாய் கரு இருந்த நாள் முதலா காப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அதான் நான் கருவாகி உருவான காலத்திலேருந்து தன் மார்பில் திருமகளுக்கு இடமளித்த திருமாலின் அவ்வளோ அந்த அழகான டிஸ்கிரிப்ஷன் திருமாலன்னு சொல்லவர் திருமால். ஏன்னா அந்த தாயாரும் வந்து பகவானை விட்டு நகர மாட்டேன்ற அவள் வந்து இனிமேல் நான் போவே மாட்டேன், ஏன்னா ஒரு நரசிம்ம அவதாரத்தில் அவர் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை. ஸோ அவள் வந்து சரி பகவான் வந்து தன்னோடையே இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் பகவான் வந்து அவராக அவதாரத்துலேயும் மட்டும் பிரிஞ்சிருக்கா. அப்புறம் பகவான் வந்து அவள் வந்து அவரை விட்டு பிரிய மாட்டேன்றதுனால தன்னுடைய மார்பிலே அவளுக்கு இடம் கொடுத்துருக்கிறார். ஸோ தன் மார்பில் திருமகளுக்கு இடமளித்த திருமாலின் பாதுகாப்பை பெற்றவன் எம்பெருமானை எனது நெஞ்சில் வைத்து நிற்றல் இருத்தல் போன்ற என் நிலையிலும் அவனை மறவாமல் சிந்தித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமேசிபுரான்னு சொல்கிறார். ஸோ நம்ம வந்து அந்த கருவான காலத்தை வந்து எப்படி வந்து நான் அவர் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கும்போதே என்னை பகவான் தான் காப்பாற்றிருக்கான். ஆனால் அது வந்து ஒரு நம்ம நினச்சி பார்த்தோனாக்கா அது அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த குழந்தைக்கு வந்து ஃபுட்டு போகிறது இதெல்லாம் வந்து பகவான் இவ்வளோ அழகாக அந்த சிருஷ்டியை பண்ணுறார். ஸோ அது நீ அப்போவே நீ தானே என்னை காப்பாற்றுற, உன் நீ தான் உன்னை தான் நான் நினச்சிட்டுருக்கேன். அப்பேற்பட்டு நீ திருமாலை வந்து உன்னுடைய தன்னுடைய மார்பிளை வச்சுட்டுருக்க, அதாவது திருமகளை தன் மார்பில் வச்சுட்டுருக்க திருமால், அவள் வந்து அவன்தான் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானை நான் வந்து நிற்றல் இருத்தவன். ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அதை தான் சொல்கிறேன். நான் வந்து குழந்தையாக இருக்கச்சேன், தவழறேன், நடக்கிறேன், பெரியவனாரேன், அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே நான் வந்து அவனை மறக்காமல்
நான் வந்து சிந்தித்திருக்கேன், என்னுடைய மனசில் வச்சுருக்கேன், அவன் என்னை விட்டு அகலவில்லை அகலவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து பகவானெல்லாம் மறந்தே இருக்கணும். அந்த ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்தது அந்த கேள்வி, அப்போ எப்படி எங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த சமயத்தில் அப்படின்னு சொன்னதுக்கு தான் பகவானும் சொல்கிறார். இந்த இடத்துல வந்து திருமேஷ் ஆழ்வாரும் இந்த விளக்கத்தை கொடுக்குறார். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம இப்போது நேத்தி சொன்ன பாசுரத்துலேயும் பார்த்தோம், எப்படி வந்து அந்த மரண சமயத்தில் வந்து நம்ம பகவானை நினச்சோம், எப்படி அந்த மதுவதர்கள் அவ்வா வந்து நம்மளுக்கு, ஏன்னா நம்ம பண்ணி நம்மளுடைய அந்த கர்மத்தோட பலன்கள் அதோடய அக்கௌண்ட் அங்கே இருந்துன்னு இருக்குது, அதுக்கு வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ பகவானை நினைக்கும் போது, பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது பகவான் வந்து நம்மளை அது அந்த அவஸ்தையிலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறார் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இதை வந்து நம்ம குழந்தையிலேருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும், அதனால தான் நம்மக்கிட்ட நமக்கு வந்து அந்த சாயங்காலத்தில் விளக்கிறது ஸ்லோகம் சொல்கிறது, அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு வேல்யூ பேஸ்ட் ஸ்டோரிஸ் சொல்லித்தரது, அதுவும் அந்த வேல்யூ பேஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லும்போது நம்ம வந்து கிருஷ்ணரோட ஸ்டோரி, ராமரோட ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய துருவன் ஸ்டோரிஸ், பிரகலாதன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஏன்னா அப்போ வந்து அந்த குழந்தைக்குள்ளே அவன் என் நாளைக்கு என்ன வேணால், அதாவது என்ன ப்ரொஃபஷன் வேணால் எடுக்கலாம், பட் அவனும் அந்த பகவான் பேரையே சொல்லிட்டு அவனுடைய வேலையை நல்லபடியாக பண்ணுவான். அப்போ வந்து அவனுக்கும் அந்த சதாசுரகெல்லாம் மனசுக்குள்ளே பகவானை உன்னை நினச்சி நான் அது பண்ணுறேன், அதுதான் நமக்கு வேணும், அந்த கான்செப்ட் வந்து அந்த குழந்தைக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இதை தான் இப்படி தான் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். ஏன்னா சனாதன தர்மத்தில் நம்ம வந்து நல்லது பண்ணணும், அடுத்து வாழ கெட்டது பண்ணவே கூடாது. அந்த நல்லது பண்ணுறோம், எந்த காரியம் பண்ணாலும் பகவானே உனக்கு சமர்ப்பணம் அப்படின்றது நமக்கு வேணும். அதுதான் இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஹியூமிலிட்டி வருது, ஹம்பிள். எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம், நல்லா பெரிய பெரிய போஸ்ட்டில் பார்த்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாள், அப்போ வந்து அதை வந்து பெரிய கொண்டாட்டம், சில பேர் பார்த்தோன்னா டாம் டூம்னு இருப்பாள். ஸோ ஏன் இப்படி மனுஷால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு, அந்த கர்ம வாசனை, அந்த குணங்கள். நம்ம வந்து இந்த ஒரு அரகண்டாக இருந்தோன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கர்ம வாசனை, இந்த ஆத்மா வந்து இந்த உயிரை விட்டு போகும்போது அதையே தான் எடுத்துன்னு போகிறது, அந்த குணத்தையே எடுத்துன்னு போகிறது. ஸோ அந்த குணம் தொடர தொடர நமக்கு பிறவி தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பண்ணுற கர்மா பலன்கள் அது. ஸோ அதை தான் இங்கே வந்து அது வேண்டாம் அப்படின்றத நம்ம மேலே புரிஞ்சுட்டு அதுக்கு நம்மளோட குணங்கள் எப்பேற்பட்ட குணையும், அந்த கெட்ட குணங்கள்லாம் எப்போ போகும், அந்த கர்ம வாசனை என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக பகவான் ஆழ்வார்களாக என்ன சொல்கிறான்னா அது வந்து எரிஞ்சு போகுங்கிறா. எப்போ எரிஞ்சு போகும் அப்படின்னா பகவான்கிட்ட சரணாகதி அடையச்சு எரிஞ்சு போயிடும். அவனே நினைக்கும் போது அவன் திருநாமத்தை சொல்லும்போது அது எல்லாமே எரிஞ்சு போயிடும்ன்ற. அப்போ நமக்கு வந்து அந்த பிறவி அப்படின்றது வந்து இல்லாமல் நம்மளை வந்து, அதாவது அந்த கர்ம பலன் அப்படின்றது வந்து இல்லாமல் நம்ம வந்து அடையிறோம். அதை தான் வந்து இங்கே இந்த இடத்துல கர்ம யோகத்தை பற்றியும் பகவான் மென்ஷன் பண்ணிட்டார். அதனால தான் அர்ஜுனா நீ வந்துக்கோ, நீ போ, உன் போர் புரி, என்னுடைய என்கிட்ட உன்னோட மனசையும் புத்தியும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்மளை வந்து அந்த மாதிரி நம்ம எது பண்ணாலும் பகவான் நீ தான் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு சரணடைஞ்சு பகவான் நீ சொல்கிற நான் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம பண்ணணும்.